அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணை. இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய இல்லமாம் இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தினை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு புகழ் அளித்தோம். இலங்கை தமிழ் முஸ்லிம்களிடையே இருக்கக்கூடிய உறவு என்பது நமக்கு ஒரு நீண்ட நெடுங்காலமான உறவு. முஸ்லிம் தலைவர்களோடு மாத்திரமல்ல, பல்வேறு முஸ்லிம் நண்பர்கள், வணிக விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்றெல்லாம் பல பேரிடத்திலே நம்முடைய தொடர்பு என்பது நெருக்கமான ஒன்று. அண்மையில் நான் இலங்கையை சென்றிருந்த போது ஜமயத்துல் உலமா தலைமை நிலையத்திற்கு சென்று அங்குள்ள சங்க மிகு உலமா பெருந்தகைகளை எல்லாம் சந்தித்து இலங்கையிலே முஸ்லிம் சமுதாயத்திற்காக எப்படியெல்லாம் ஜமயத்துல் உலமா மூலமாக பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பதனை எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்களும் இலங்கையிலே ஏராளம் இருக்கின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, உலகில் பல நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டங்கள், சவால்கள் ஏராளம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அன்றாடம் நாம் அதனை சந்தித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் அந்த சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு முன்பாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் வழியில் மார்க்க விழுமியங்களை, ஒழுக்க முறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்முறையிலே சொல்லி காட்டுகிற பல்வேறு நடைமுறைகளை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை நாம் பின்பற்றி வாழுகிறோமா என்று நமக்குள்ளேயே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வாழுகிற காலத்தில் பொடுபோக்காக வாழுகிறோம், மார்க்க விழுமியங்களை பற்றிய அக்கறை இல்லாமல் வாழுகிறோம். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரான சோதனைகள், சவால்கள் என்று வந்துவிட்டால் அல்லாஹுக்காக அல்லாஹிடத்திலே மன்றாடி இப்படிப்பட்ட சோதனைகள் வந்துவிட்டதே என்று அங்கலாய்க்கிறோம். இரண்டும் இவ்வெவ்வேறு திசைகளிலே பயணிக்கின்றன. ஒரு பக்கம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதில்லை, ஒரு பக்கம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வது என்பது கடினமானதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுடைய அலட்சியத்தால், அவர்களுடைய ஒற்றுமையின்மையால் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டால் வாழுகிற வாழ்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிற போது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம். இரண்டும் வெவ்வேறு திசைகளிலே பயணிக்கக்கூடியதாக. அன்பானவர்களே, நாம் இந்த தருணத்தில் நம்மை பற்றி நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒற்றுமையை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது, பேசுகிறோம். நல்லிணக்கத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது, பேசுகிறோம். ஆனால் சமூகம் காட்ட வேண்டிய இணக்கமான உறவு, சமூகத்தில் இருக்க வேண்டிய அவசியமான ஒற்றுமை என்பதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சொல்லி தெரிவிக்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். ஒற்றுமை, இந்த இணக்கமான வாழ்வு முறை என்பதெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே இல்லாமல் போய்விட்ட காரணத்தினாலே அதை பற்றிய தலைப்பில் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த ஒற்றுமை என்பது, இணக்கமான வாழ்வு என்பது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதாரிடத்தில் இருக்கக்கூடிய அவசியம் என்பதனை விட முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடத்திலே ஒற்றுமையும் இணக்கமும் காட்ட வேண்டும் என்பதனை எல்லாம் விட
நாம் வாழுகிற சொந்த வீட்டில் நாம் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறோமா? சொந்த குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறோமா? தாய் தந்தையரோடு பிள்ளைகள் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறார்களா? கணவன் மனைவியோடு ஒற்றுமையை நிலைநாட்டுகிற வாழ்வியல் இருக்கிறதா நம்மிடத்துல? சொந்த பந்தங்களை அரவணைத்து உறவுகளை வெட்டாமல் வாழ வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, அதில் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம். எங்கே இருக்கிறது ஒற்றுமை? வீட்டில் எங்கே இருக்கிறது ஒற்றுமை? நம்முடைய வீட்டில் எங்கே இருக்கிறது ஒற்றுமை? உறவுகளை வெட்டி வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எவ்வளவு அபாயகரமான வாழ்க்கை என்பதனை பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அந்த ஒற்றுமையை தொலைத்து விட்டு வாழ்கிறோம். அரஃபாவுடைய நாள் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ மஜ்லிஸுக்காக அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றி சஹாபாக்கள் பெரும் கூட்டம் காத்திருக்கிறது. பெருமானார் அவர்கள் துவா கேட்க தொடங்க போகிறார்கள். அரஃபாவுடைய துவா மஜ்லிஸ் தொடங்க போற நேரத்தில் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், உறவுகளை இப்பொழுது துவா மஜ்லிஸ் தொடங்க இருக்கிறது, உறவுகளை வெட்டி வாழக்கூடிய எவராவது இந்த கூட்டத்தில் இருந்து விட்டால் தயவு செய்து எழுந்து போய்விடுங்கள். அவருடைய ஒருவராக இருந்தாலும் அந்த ஒருவர் இந்த மஜ்லிஸிலே இருந்தால் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே உறவை வெட்டி வாழக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து வெளியே போய்விடுங்கள் என்கிறார் பெருமானார். எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான விஷயத்தை, எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தை இந்த காலத்தில் வெறுமனை பொடுபோக்காக சர்வ சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் உறவுகளை வெட்டி வாழ்ந்து கொண்டார். சொன்ன மாத்திரத்தில் ஒரு சஹாபி சட்டனை எழுந்து வெளியே சென்று விட்டார். ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் எழுந்து வெளியே சென்றார். பெருமானார் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர் உறவை ஒட்டி வெட்டி வாழுகிறார். இவர் இருந்தால் துவா மக்பூல் ஆகாது, பெருமானார் அவர்களுடைய துவா மக்பூல் ஆகாது என்று பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உறவை வெட்டி வாழக்கூடிய பாவம் எவ்வளவு கொடிய பாவம், அதனை எவ்வளவு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். வெளியே சென்று விட்ட அந்த சஹாபி கொஞ்ச நேரத்திலே திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவுடன் அந்த சஹாபி திரும்பி மஜ்லிஸுக்கு வந்தவுடன் பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய பெயரை சொல்லி எங்கே போய் வருகிறீர்கள்? பெருமானார் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வெளியே செல்லுகிறார், தகுந்த தீர்வோடு தான் வெளியே உள்ளே மறுபடி வருவார், அது வரையிலும் கொஞ்சம் காத்திருப்போம் என்று பெருமானார் அவர்கள் புரிந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் துவா எப்பொழுது தொடங்க போகிறது என்கிற ஆர்வத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த சஹாபி திரும்பி வருகிறார். பெருமாள் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே சென்று வந்தீர்கள்? யார் சொல்லலாம், என்னுடைய சிறிய தாயார் என்னிடத்திலே கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள், அவர்கள் மீது எனக்கு அதிகமான கோபம், அதனால் அந்த உறவை வெட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் என்னுடைய சிறிய தாயாருக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லாமலேயே பல ஆண்டுகள் கழிந்து விட்டன. இன்றைக்கு துவா மஜ்லிஸில் இவ்வளவு பெரிய அறிவிப்பை நீங்கள் வெளியிட்ட பிறகு நான் சிறிய தாயாரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அவர்களோடு சமரசமாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தோடு நான் சென்றேன். என் சிறிய தாயாரை சென்று நான் கட்டி அழைத்து மன்னிப்பு கோரினேன். ஏன் என்று கேட்டார்கள், விவரத்தை சொன்னேன். என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று மன்றாடினேன். மன்னித்து விட்டேன் என்றார்கள். யார சொல்லலாம், அதற்கு பிறகுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்ன போது, நல்லதை செய்தீர், சரியானதை செய்தீர், மிகவும் அருமையான காரியத்தை இந்த நேரத்தில் நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள், இப்பொழுது அமருங்கள், துவா மஜ்லிஸ் தொடங்குகிறது என்று பெருமானார்கள் அறிவித்துவிட்டு துவாவை தொடங்குகிறார். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், ஒற்றுமை இணக்கமான வாழ்வு என்பது நம்முடைய குடும்பத்திலே இல்லாமல் இருக்கிற போது வெளியில் ஒற்றுமை, வெளியில் இணக்கமான வாழ்வு தேவை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
நாம் ஒவ்வொரு படித்தளத்திலும் நம்மையே நாம் சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. மிக முக்கியமாக பெண்களை பற்றிய அக்கறை, பெண்களை பற்றி பெருமானார் அவர்கள் எப்படியெல்லாம் மிகவும் அழுத்தம் திருத்தமாக, மிகவும் ஆழமாக அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பேணி காத்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது என்றெல்லாம் அறிவுறுத்துகிறார்களே. நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை குடும்பங்களிலே பெண்ணியம் கண்ணியத்தோடு காக்கப்படுகிறது. பெருமானார் அவர்கள் தஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய உரை, அதுதான் அவர்கள் அவர்கள் ஆற்றிய கடைசி இறுதி உரை. இறுதி உரையில் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் உலக வாழ்வியலிலே நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அரஃபாவுடைய நாளில் எல்லோரும் வந்திருக்கிற அந்த மஜ்லிஸிலே சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில், அதுதான் அவர்களுடைய இறுதி உரை. அந்த உரையில் அந்த உரையிலே சொல்லுகிறார்கள், இன்று துல்ஹஜ் பிறை 9, துல்ஹஜ் பிறை 9 நாள் தான் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளின் மீதும் மக்கமா நகரின் மீதும் எந்த அளவிற்கு நீங்கள் நெருக்கம் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய உயிரின் மேலும் உடைமைகளின் மேலும் பொருட்களின் மேலும் அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அந்த பயானை தொடங்குகிறார். பயானின் தொடக்கமே அவர்கள் அந்த அரஃபா உரை, அரஃபாவில் அவர்கள் ஆற்றிய உரையின் தொடக்கமே, நீங்கள் எந்த அளவிற்கு காபாவை பெரிதாக மதிக்கிறீர்கள், துல்ஹஜ் 9 நாளை எப்படி பெரிதாக மதிக்கிறீர்கள், அந்த அளவிற்கு நீங்கள் மதிக்க வேண்டிய வாழ்வியல் என்ன தெரியுமா, மற்றவர்களோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய அந்த இணக்கமான வாழ்க்கை. முஸ்லிம்களோடு என்று சொல்லவில்லை, மற்றவர்களோடு, மனிதர்களோடு, மனிதர்களோடு வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய உயிருக்கும் அவர்களுடைய உடைமைக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கும் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் எந்த விதமான சேதாரமும் உங்களிடத்திலிருந்து ஏற்படாத வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். அஜித்தின் விதாவுடைய உரையின் தொடக்க நிலை இது. அப்படியானால் மற்றவர்களை பற்றிய சிந்தனை, மற்றவர்களை பிரித்து பார்க்காத சிந்தனை, அவர்களும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இணக்கமான உணர்வை ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையின் தொடக்கத்தில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால், பெருமானார் அவர்கள் அதுதான் இந்த சமூகம் பின்பற்ற வேண்டிய சத்தியமான வாழ்வு நெறியாக இருக்க முடியும். அதை தவிர்த்து நாம் வாழ்வது என்பது ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது. அப்படி நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வியை நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. குடும்பத்திலும் ஒற்றுமை நிலைநாட்டுவதில்லை, நாம் வாழுகிற சுற்றுப்பகுதிகளிலும் ஒற்றுமையை உருவாக்குவதிலே நம்முடைய பங்களிப்பு என்பது முழுமையாக இருப்பதில்லை. முஸ்லிம் ஒரு முஸ்லிமை அரவணைத்து எப்படி வாழ்வது என்பதிலும் நாம் பொதுபோக்காக இருக்கிறோம், அக்கறை காட்டுவதில்லை. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுடைய நிலையே அப்படி வருகிற போது முஸ்லிம் நாடுகளுடைய நிலையும் அப்படி மாறிவிடுகிறது. எனவே முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்வியலில் ஒற்றுமையை இணக்கத்தை காட்டி வாழாமலேயே இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை என்பதனை உணரக்கூடிய காலகட்டம் இது. அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட மற்றவர்களை அதிகமாக கரிசனத்தோடு பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கூட உங்களுக்கு பிடித்தமானவை உங்களுக்கு சிறந்தவை என்று எதை வைத்திருக்கிறீர்களோ அதை கொடுத்து வாழுங்கள். மற்றவர்களுக்கு அப்படித்தான் கொடுக்கணும், அதில்தான் நெருக்கம் உருவாகும் இணக்கம் உருவாகும் என்றார்கள் பெருமானார் அவர்கள். நாம் என்ன செய்கிறோம், நம்மிடத்துல சில சர்ப்ளஸ் ஆக அதிகப்படியாக சாமான்கள் இருக்குமேயானால் எதுவெல்லாம் மிகச்சிறந்ததோ அதையெல்லாம் நமக்காக்கி கொண்டு
நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய சாமான்களை எடுத்து பொருட்களை எடுத்து மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதாக காட்டிக் கொள்கிறோம். ஒரு நல்ல முஸ்லிமுடைய தேர்ந்தெடுப்பு வாழ்க்கை அல்லவே அது? நாம் அப்படி வாழுகிறோமா? இதை போன்ற செய்திகளை எல்லாம் உள்வாங்குகிறோம், பின்பற்றுகிறோமா? பின்பற்றுவதில்லை. ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் திரும்ப 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 காதுகளிலே ஒலிக்கின்றன, ஆனால் நாங்கள் பின்பற்ற மாட்டோம். ஆனால் இந்த சமுதாயத்தை எதிர்த்து வரக்கூடிய சவால்கள், சோதனைகள் என்றால் மட்டும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறோம். நாம் உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அவனுடைய அந்த காவல் என்பது நிச்சயமாக இருக்கும். அவன் மீது தவக்கல் துவைத்து வாழுகிற வாழ்க்கை தோற்று போகாது. இஸ்லாத்தில் பொதுவாக வாழக்கூடிய இந்த சோமேறித்தனமான வாழ்க்கையும் அலட்சிய போக்கான வாழ்க்கையும் தான் நாம் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு காரணமாக ஆகிவிடும். பெருமானார் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்வியலும் நமக்கு ஒரு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. உஸ்வத்துல் ஹசனா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். பெருமானாருடைய வாழ்க்கை அழகிய முன்மாதிரி. எந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு பாடம் இருக்கிறது. நாம் எளிதாக கடந்து போய்விட முடியாது, அதிலே பாடம் இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாலும் அதிலே ஒரு பாடம். இஸ்லாத்திற்கு வந்த புதிதாக வந்து சேர்ந்த ஒரு சஹாபி, பெருமானார் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு ஒது செய்து காட்டுவது எப்படி என்று ஒது செய்து காட்டுகிறார்கள். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள். இவர் திரும்ப திரும்ப தவறாகவே செய்து கொண்டிருக்கிறார், சொன்னபடி செய்யவில்லை. அடுத்த தொழுகையை வக்து வருகிற போது அவர் ஒழுங்காக ஒது செய்யவில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்த சஹாபி மீண்டும் ஒது செய்வது எப்படி என்று சொல்லி காட்டுகிறார். அவர் மீண்டும் திரும்ப செய்கிற போது தவறாகவே செய்கிறார். இவர் கோபம் வந்து விடுகிறது. உங்களுக்கு எத்தனை முறை சொல்லி காட்டுவது? ஒது செய்வது இப்படி என்று எத்தனை முறை உங்களுக்கு சொல்லி காட்டுவது? உங்களுக்கு புரியாதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு முறை இரண்டு முறை காட்டலாம், எத்தனை முறை உங்களுக்கு சொல்லுவது? ஒது செய்வது கூட எப்படி என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உங்களை பற்றி நான் என்ன சொல்லுவதற்கு இருக்கிறது என்று சற்று கடிந்து கொண்டு பேசுகிறார். பெருமானவர்கள் அப்பொழுதுதான் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார். பெருமானவர்கள் கேட்கிறார்கள் அந்த சஹாபியை பார்த்து, என்ன கோபமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல யார சூழலா, இவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர், இவருக்கு ஒது செய்யறது எப்படின்னு பல முறை சொல்லி காட்டி விட்டேன். அவர் கவனமாக கேட்கிறாரா என்ன? ஒன்னும் புரியல, செய்யவே மாட்டுகிறார். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து இருக்கிற அவ்வளவுதான் என்று சொல்லுங்க. இவ்வளவுக்கும் பெருமானவர்கள் வீட்டிலேயே ஒது செய்து விட்டு அவர்கள் ஒதுவடவே இருக்கக்கூடியவர்கள் தொழுகைக்குள்ளே வரும்போது இந்த காட்சியை காணுகிறார். அந்த நபரை அழைத்து, அந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவரை அழைத்து நலம் விசாரித்து விட்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று ஒது செய்யக்கூடிய இடத்திற்கு அழைத்து போகிறார். இவர் மீது கடிந்து கொண்ட அந்த சஹாபியையும் அழைத்து செல்கிறார்கள் பெருமானார். நீங்களும் வாருங்கள். பெருமானவர்கள் அமர்ந்து அந்த ஒது செய்ய தெரியாமல் இருக்கிறாரே அவரை பார்த்து பெருமானவர் சொல்லுகிறார்கள், தோழரே, நான் ஒது செய்ய போகிறேன், நான் ஒது செய்வது சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் கவனியுங்கள் என்கிறார். பெருமானவர்கள் ஒது செய்கிற ஒவ்வொரு தடவை கையை கழுவும் போது சொல்லி காட்டுகிறார்கள், இப்போது நான் சரியாக கழுவிட்டேனா? நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற போது கேட்கிறார்கள், சரியாக செய்கிறேனா? வாய்ப்பு பிடிக்கும் போது கேட்கிறார்கள், சரியாக செய்கிறேனா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யார் சொல்ல கை கழுவினீர்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்தினீர்கள், வாய்ப்பு பிடித்தீர்கள். ஆசன் ஆசன், நல்லது. அடுத்தும் முகத்தை கழுவுகிறார்கள், சரியாக செய்கிறேனா? என்ன செய்தீர்கள்? முகத்தை கழுவினீர்கள். அடுத்து கைகளை கழுவுகிற போது காட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு, இப்பொழுது செய்யுங்கள், நான் செய்தது சரிதானா என்பதனை நிரூபிப்பதற்கு நீங்கள் செய்து காட்டுங்கள், நான் செய்தது சரிதானா என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். பெருமானார் அவர்கள் சரியா, அவர்கள் செய்த ஒது சரிதானா என்பதனை
இவர் செய்வதன் மூலமாக சரிபார்த்துக் கொள்ளப் போகிறார்களாம் பெருமானார் அவர்கள். என்ன அழகான ஒரு அறிவார்த்தமான அணுகுமுறை இவர் உதவி செய்து காட்டுகிறார். அப்பட்டமாக அப்படியே பெருமானார் அவர்கள் எப்படி உதவி செய்து காட்டினார்களோ அதில் இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அருமையாக உதவி செய்து காட்டுகிறார். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்தது போலத்தான் நான் செய்தேன், சரிதான் வாருங்கள் என்று அழைத்துச் செல்கிறார். பெருமானவர்களே, ஒரு விஷயத்தை ஒருவருக்கு எடுத்துச் சொல்லுகிற போதும் எத்தகைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதனை பெருமானார் அவர்கள் எவ்வளவு அழகாக, உலகத்தில் இது போன்றது ஒரு அழகான ஒரு செயல்முறையை எந்த தலைவரும் எந்த காலத்திலும் யாருக்கும் செய்து காட்டி இருக்க முடியாது. ஒது செய்து காட்டுவது சாதாரண விஷயம், அதை புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு எப்படி சொல்லி காட்டினார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் இதனை உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம நம்மவர்களிடத்திலே அணுகுமுறை காட்டுவது அணுகிற போது அதிலே ஏற்படக்கூடிய விதர்ப்பமான எண்ணங்களே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய பேச்சுக்களாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிடுகிற நேரத்தில் தமக்கிடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவ வாஞ்சை, சகோதரத்துவ பழக்க வழக்கங்கள், இவ்வளவு காலமாக நாம் பேணி காத்து வந்த நட்பிலக்கணம் அத்தனையும் பாழ்பட்டு போய் ஒற்றுமையை இழந்து வாடுகிற சமூகமாக நாம் மாறிவிடுகிறோம். இங்கே நான் வெளியிலே இருக்கக்கூடிய சமூகத்தவரோடு எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நமக்குள்ளேயே எப்படி ஒற்றுமையை இழந்து வாழுகிறோம், சாதாரண சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் அதனை எடுத்து வைக்கிற போது, அதனை எடுத்து சொல்லுகிற போது, அவர்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கு பதிலாக நாம் எந்த கருத்தை வெளியிடுகிறோமோ அதை வெளியிடுகிற போதெல்லாம் மார்க்கம் சொல்லித் தருகிற அழகுமுறையை நாம் உதாசீனப்படுத்தி விட்டு நம்முடைய வாழ்வியலை கடத்தி செல்கிற காரணத்தினால்தான் இது போன்ற விளைவுகளை நாம் பின் விளைவுகளை அசாதாரணமான நிலையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிற போது, பார்க்கிற போது உணர்வுகளால் தூண்டப்படுகிற நாம் உடனடியாக வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது என்பதற்கு எத்தனையோ சம்பவங்கள். நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். யாரையும் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அது மாறிவிடக் கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை பண்படுத்தக்கூடியவர்களாகத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், புண்படுத்தக்கூடிய வகையிலே ஆக்கிவிடக் கூடாது என்பதிலே பெருமானார் அவர்கள் எத்தனையோ சம்பவங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமை தோழர்களே, நாம் வசதியாக இருக்கிறோம், ஓரளவு அவரவர்களுடைய வசதிக்கேற்ப இருக்கிறோம், அவர்களிடத்திலே ஒரு உதவி கேட்டு வருகிறார், உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிடிக்காத வகையிலே ஒரு சிறு பாதை தவறி செல்லுகிற நேரத்திலே இன்றிலிருந்து உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று நாம் முடிவெடுக்கிறோம். நம்முடைய குடும்ப உறவுகளிலே கூட ஏழ்மையில் இருப்பவர்கள் நம்மிடத்திலே தொடர்ந்து ஏதாவது கேட்டு வாங்கி கொண்டிருப்பார்கள். குடும்ப காரியங்களை பற்றி கேள்விப்படுகிற போது ஏதாவது ஒரு நிகழ்வில் நம்முடைய விருப்பத்திற்கேற்ப இல்லாமல் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப சில நடைமுறைகளிலே ஈடுபடுவார்கள். அதை பார்த்த நேரத்தில், கேள்விப்பட்ட நேரத்தில், இவனுக்கு இன்றிலிருந்து இந்த மாதிரி உதவி செய்வதையெல்லாம் நம்ம நிறுத்திக் கொள்வோம்னு முடிவெடுத்தோம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்வியலை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையிலே ஒரு நிகழ்வை மிக அழகாக நடத்தி காட்டுகிறான். அதிகமாக பல இடங்களிலே சொல்லப்படக்கூடாத நிகழ்வது, நான் இப்பொழுது காரிலே வந்து கொண்டிருக்கிற போது அது நினைவுக்கு வந்து அருமை சகோதரர் ஜாகிரசேன் அவரிடத்திலே பேச ஆரம்பித்தேன், அது எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது. ஒரு போரை முடித்துக் கொண்டு பெருமானார் அவர்கள் நடைபயணமாக சஹாபாக்களோடு வீடு திரும்புகிறார்கள், இல்லம் திரும்புகிறார்கள். இடையில் ஒரு இடத்தில் தங்கி செல்லுகிறார்கள். தங்கி செல்லுகிற போது அவர்களுடைய துணைவியாரை அழைத்து சென்றவர்கள் மீண்டும் அவர்களோடு
துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். ஒரு இடத்தில் தங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வெளியே வந்து அந்த டென்ட்டிலிருந்து வெளியிலே வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு பயணம் தொடர்வதற்காக இருக்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காணவில்லை. பெருமானார் அவர்களுக்கு ஒரு ஷாக், அதிர்ச்சி, தன்னுடைய மனைவியை காணவில்லை. கொஞ்ச நேரத்தில் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த கொஞ்ச நேர தாமதத்தை பயன்படுத்திக் கொண்டு ஃபசாதுகள் பேச தொடங்கிவிட்டனர் சில பேர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய தவறான கருத்துரைகளை பேச ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வந்து பெருமானார் அவர்களால் தாங்க முடியுமா? அவர்களுடைய பேச தொடங்கிய தகவல்கள் காதுக்கு கிடைக்கிற போது அவர்களுடைய உணர்வுகளை அவர்களால், வேதனை மிகுந்த உணர்வுகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். தூய மனைவிமார்களை பற்றி யாராவது கடுகளவு தவறாக பேசிவிட்டால் பெருமானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக கேள்விப்படுகிற நமக்கு எப்படி இருக்கிறது? ஆனால் பெருமானார் அவர்கள் பட்ட மனவேதனை கொஞ்ச நிஞ்சம் அல்ல. அந்த தவறான பரப்புரைக்கு காரணமாக இருந்தவர் ஒரு சஹாபி, மிஸ்தஹி என்பது அவருடைய பெயர். அந்த மிஸ்தஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அடிக்கடி உதவி கேட்டு பணமாகவோ பொருளாகவோ பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவதூறு கருத்துக்களை இவர்தான் பரப்புகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளா. இதை கேட்ட மாத்திரத்தில் அபூபக்கர் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனமுடைந்த நிலையிலே, ஏற்கனவே தன்னுடைய மனைவியை பற்றிய, தன்னுடைய மகளை பற்றிய அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டு பெருமானார் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுகிறார்களே என்று வேதனையோடு இருந்த காலகட்டத்திலே இதனை பரப்புவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர், தன்னிடத்திலே அடிக்கடி உதவி பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தாரே மிஸ்தகி, அவர்தான் என்பதனை உறுதி செய்து கொண்டு சத்தியம் செய்கிறார்கள். இனிமேல் இவருக்கு உதவியே செய்யக்கூடாது, இவ்வளவு பெரிய பாவியா இவன், இவனுக்கா நான் உதவி செய்து கொண்டிருந்தேன், இவனுக்கா நான் அவன் கேட்கிற போது காசாக பொருளாக கொடுத்துக் கொண்டிருந்தேன், இனி ஒரு காலத்திலும் இவனுக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் விடுகிறார். ஏன்? காரணம் என்ன? அவதூறு பரப்புகிறார். ஆனால் அவதூறு பரப்பப்பட்டதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக வெளிப்படுத்தி இது அவதூறுதான், இதனை நம்ப வேண்டாம் என்கிற தகவல் வகி வருகிற வரையிலும் பெருமானார்களுடைய மனம் பட்ட பாடு, அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நிஜமல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் ரசூலுல்லாஹ், மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை சலாம் சொல்லுகிற போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்லுவார். யார் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொஞ்சுகிற அந்த வாசகம் இருக்கிறது, அது இல்லாமல் அவர்கள் சொல்லுவதே இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த வரிசையிலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூலுல்லாஹ் என்றார்கள். நல்ல சப்தமிட்டு அலைக்கும் அஸ்ஸலாம் என்றே சொல்லி பழகிய பெருமானார் அவர்கள் அன்றைக்கு சப்தமிடாமல் வாய் மௌனமாகவே பதில் சொல்லிக் கொண்டு அமர்ந்து விட்டார்கள். அப்படியானால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எவ்வளவு ஒரு வருத்தத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று நம்மால் எண்ணி பார்க்க முடியும். சரி, சந்தேகம் தீர்ந்து விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மிஸ்தஹிக்கு இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள் அல்லவா? அந்த நேரத்திலே அல்லாஹ் வஹி மூலமாக ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறார். وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا
நீங்கள் மன்னித்து விடுங்கள். இத்தகைய குறையை அவர்கள் செய்து விட்டார், இத்தகைய தவறை செய்து விட்டார், குற்றத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், ஒருவர் குறை செய்து குற்றம் செய்து விட்டார், நமக்கு மாறு செய்து விட்டார் என்றவுடன் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், தன்னுடைய ஈரல் குலையாக நினைக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய மகளை பற்றி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார், பெருமானார் அவர்களுடைய துணைவியார், அவர்களை பற்றி அவதூறு செய்ய சொன்னவர் எவ்வளவு பெரிய கொடிய விரோதியாக இவர் பார்க்க வேண்டும். அந்த விரோதமான மனப்பான்மை உருவாக்கப்பட்டு விட்டது. நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரை பற்றி அவதூறாக யாராவது பேசிவிட்டால் விட்டு விடுவோமா? அந்த கோபம் இருக்கத்தானே செய்யும். அப்படி கோபத்தோடு சொன்ன மாத்திரத்திலே வகி வருகிறது, மன்னித்து விடுங்கள், அதனை பெரிதாக நீங்கள் எடுக்காதீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார், அதனுடைய அடுத்த பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப, அலா யுஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹ், அலா யுஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹ், அலா யுஹிப்புன நீங்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் எவ்வளவோ பாவங்கள், குறைகள், குற்றங்கள் செய்கிறீர்கள். அப்படி செய்கிற போது இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அலா யுஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹ் துனூபக்கும், உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்றால் என்ன, நீங்கள் விரும்புவீர்கள். அப்படியானால் இவரையும் நீங்கள் மன்னியுங்கள். மன்னிப்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் என்று அந்த வசனம் இறக்கப்படுகிறது. இது பெருமானார் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஏற்பட்ட அந்த வருத்தத்தை தணிப்பதற்கும் காரணமாக அமையப்படுகிறது. மிஸ்தகி இப்படி செய்தார் என்று கோபமுற்ற காரணத்தினால இனிமேல் இவருக்கு உதவியே செய்யக்கூடாது என்று சத்தியம் செய்தார்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி நீங்கள் எண்ணக்கூடாது. அவர் செய்து விட்டார், குறை செய்து விட்டார், குற்றம் புரிந்து விட்டார், உதாசீனப்படுத்தி விடுங்கள், அதை புறந்தள்ளி விடுங்கள், மன்னித்து விடுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக பெருமானார் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய அறிவுறுத்தலும், இப்படிப்பட்ட அவதூறை கிளப்பிய இவருக்கு இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்குமாக இந்த வசனம் இறக்கப்பட்டது என்பதனை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார். சங்கமிகு உலமா பிரந்தைகள் அதற்கு விளக்கம் தருகிறார். இதை நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து ஒரு நிகழ்வை உருவாக்கி பெண்ணின் மீது, பெண்களின் மீது அவதூறு சுமத்தப்படுகிற போது அவசரப்பட்டு விடாதீர்கள் என்பதனையும் ஒரு பாடமாக நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. ஒரு பெண்ணை பற்றி அவதூறு வருகிற போது அதனை எப்படி நீங்கள் நிதானித்து விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனையும் அல்லாஹ் எப்படி அறிவுறுத்துகிறான் என்பதற்குமான நிகழ்வு. நமக்கு பிடிக்காத ஒருவர், நமக்கு பிடித்த ஒருவர் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்கிற போது அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை உடனடியாக நான் நிறுத்திக் கொள்கிறேன். இது என்னுடைய பணம், என்னுடைய பொருள், நான் கொடுத்துக் கொண்டிருப்பதை நான் தடுப்பேன் என்று முடிவெடுப்பது ஒரு மனிதனுக்கு அழகல்ல, உரிமை இல்ல,
என்பதனையும் பெருமானார் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே இந்த மானுட சமுதாயத்திற்கு பாடமாக கற்பித்து தரக்கூடிய நிகழ்ச்சி அது. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறோம், அப்படி அணுகுகிற போது கசப்பு உணர்வு எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த கசப்பு உணர்வாலே எப்படி பகைமை வெளியாக்கப்படுகிறது, அந்த பகைமையினாலே இருக்கக்கூடிய ஒற்றுமை எல்லாம் எப்படி குலைக்கப்படுகிறது, ஒற்றுமை குறைந்த பிறகு எப்படி சேர்க்க முடியாமல் அவதிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இத்தகைய புலவோக்கான வாழ்க்கையிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இது போன்ற படிப்பினைகளும் இது போன்ற நிகழ்வுகளும் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் சங்கை மிகு உலமா பெருமக்கள் இவைகளை எல்லாம் அடிக்கடி நமக்கு நினைவூட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் முஸ்லிம், நல்ல முஸ்லிமாக, நல்ல முஸ்லிம் என்றால் என்ன, குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி வழிகாட்டுதலை தருகிறான், பெருமானார் அவர்கள் எப்படி வழிகாட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை கேட்டு அறிந்து புரிந்து அதன்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிதானமாக, எந்த செலவும் இல்லாமல், சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள முடியும் என்று இருந்தாலும் கூட பொய் சொல்வது, புறம் சொல்வது, மற்றவர்களுடைய விஷயங்களிலே மூக்கை நுழைப்பது, வாக்குறுதியை கொடுத்து மீறுவது, பெற்றோர்களை மரியாதை தராமல் நடத்துவது, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்காமல் இருப்பது, பெண்களை கண்ணியப்படுத்தாமல் வாழ்வது, இப்படி ஒவ்வொரு செயலாக நாம் பார்க்கிற போது எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் பொதுபோக்காக ஒருவரை ஒருவர் புறம் பேசுவதும், பொய் பேசுவதும், சண்டை மூட்டுவதும், கோபப்படுவதும், அவதூறுகளை அள்ளி வீசுவதுமான வாழ்க்கையை சர்வசாதாரண சராசரி வாழ்க்கையாக நாம் கொண்டிருக்கிறோமே, நியாயம்தானா இது? இதனை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு இவர்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு மாறுபடுத்திக் கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இது போன்ற தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி, நாடு அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, இந்த சமுதாயம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதற்குரிய அடிப்படை காரணமே நல்ல முஸ்லிம்களாக இந்த துனியாவில் நாம் வாழ்வதில்லை என்பதுதான் காரணம். நீங்கள் எந்த பிரச்சனையை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய குடும்ப பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வணிக தளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நட்பு ரீதியாக நண்பர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் மார்க்கம் சொல்லித்தருகிற ஒழுக்கங்களிலிருந்து மாறுபட்டு, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய படிப்பினைகளிலிருந்து மாறுபட்டு வாழுகிற வாழ்க்கை நடைமுறைகளின் காரணத்தினால்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதனை சற்று நிதானத்தோடு யோசித்து பார்த்தால், ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இந்த விடை கிடைக்கும். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கு காரணம் என்ன, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிதுபடுத்திக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டு குறைகளை கண்டுகொண்டு இவர்களை பற்றி நாம் என்ன சொல்லுவோம், அவர்களை பற்றி இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற அந்த பேதவியை வளர்த்துக் கொண்டு இருக்கிற காரணத்தினாலே தான் குடும்பங்களிலே அந்த பிணக்கு ஏற்படுகிறது. அந்த பிணக்கு ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஏன் இந்த பிணக்குக்கு காரணம், இந்த பிரிவுக்கு காரணம் என்ன என்று எண்ணி பார்த்தால், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நல்லொழுக்க வாழ்விலிருந்து நாம் மாறுபட்டு வாழ்ந்து விட்டோம், மாறுபட்ட நிலையிலே இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறோம், அந்த காரணத்தினால் தான் இந்த அளவிற்கு அது விரிவாக்கம் பெற்று இன்றைக்கு பிரச்சனையிலே மூழ்கி கிடக்கிறோம் என்கிற பதில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். எந்த பிரச்சனையை எடுத்தாலும் ஆழ்ந்து கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள், தொடங்கியது எப்படி என்று பார்த்தால் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒழுக்கமான விழுமியங்களிலிருந்து நாம் அகன்று போய்விட்டோம். அப்படிப்பட்ட அணுகுமுறையினால் தான் இந்த பிரச்சனை வடிவமைத்து வந்திருக்கிறது என்பதனை நாம் உணர முடியும். அன்பானவர்களே, எனவேதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, ஒருவருக்கிடையில வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்கிறோமா, மார்க்கம் நமக்கு எந்த அளவு எதை சொல்லி தருகிறது, வியாபாரம் செய்கிறோமா, மார்க்கம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறது,
ஒருவரிடத்தில் நட்பு கொண்டு இருக்கிறோமா, மார்க்கம் எப்படி சொல்லி தருகிறது, அந்த நட்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோமா, கல்வி கற்கிறோமா, மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லி தருகிறது, கல்வி கற்பது எப்படி என்று நாம் சம்பாதிக்கிறோமே, அந்த சம்பாதிப்பு எப்படி என்பதனை மார்க்கம் என்ன எப்படி சொல்லி தருகிறது, அந்த வழிமுறை எப்படி சொல்லி தருகிறது, ஹலாலா ஹராமா, எப்படி செலவழிக்கிறோம், அது ஹலாலா ஹராமா, ஒவ்வொரு வாழ்வினுடைய படிக்கட்டுகளிலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதனை இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை ஒரு அளவுகளாக கொள்வோமே ஆனால் எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலும் எந்த இழப்பும் ஏற்படாது. அருமையானவர்களே, ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மஸ்ஜிதை உருவாக்கி இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் நம்மவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் அவர்களை எல்லாம் நாம் தலையில் தூக்கி சுமந்து அவர்களை பாராட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய சாதாரண உதவிகளை கூட சதக்கா என்கிற முறையில் செய்வதற்கு நாம் முன்வருவது கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒப்பான காரியங்களை செய்வதற்கு சிலரை அல்லாஹ் நியமித்து விடுகிறான். இந்த ஒப்பான காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதனை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்கிறோமா இல்லையா என்பது மிக முக்கியமான காரணம். நான் உள்ளே வருகிற போது பார்க்கிறேன், 5 பவுண்டு கொடுக்க சொல்லி ஒரு நோட்டீஸ் இருக்கிறது. இங்கே வருபவர்கள் எத்தனை பேர் அந்த 5 பவுண்டை கொடுப்பார்கள் எனக்கு தெரியவில்லை. இந்த உலக வாழ்க்கை மிக மிக சாதாரணமான சொற்ப வாழ்க்கை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த நேரத்திலும் மரணம் வரும், யாருக்கும் எந்த நேரத்திலும் மரணம் வரும், நமக்கு சொல்லிக் கொண்டு வருவதில்லை. ஆனால் மரணத்திற்கு பிறகு எல்லாம் இந்த உலகில் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. எவ்வளவு பெரிய செல்வந்தர், செல்வாக்குள்ளவர், பதவி பட்டங்களை கொண்டிருப்பவர் எவராக இருந்தாலும் சரி, எல்லாம் துண்டிக்கப்படுகிறது. அவரை கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்து விடுகிறோம். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா மாத்த இப்னு ஆதம இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசத்தி. ஒரு மனிதன் இறந்து விட்டால், மரணித்து விட்டால், இந்த உலகத்தில் எல்லாமும் அவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறது. இல்லா மின் சலாசத்தின் 3 தவிர. ஒன்றை சொன்னார்கள், 1 சதக்கத்துல் ஜாரியா, தர்ம காரியங்கள். 2 சொன்னார்கள், அல் இல்ம் இன்தஃபா பிஹி, கல்வி, பயனுள்ள கல்வியை பெற்று தானும் அதன்படி நடந்து மற்றவர்களையும் நடக்க செய்யக்கூடிய கல்வி. 3 சொன்னார்கள், வலதும் சாலிமும் எதுவும் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய, பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா. இந்த 3 மட்டும்தான் மரணித்த பிறகும் அவர்களோடு கூட வரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் அறுபட்டு போகும், துண்டிக்கப்பட்டு விடும் இந்த 3 தவிர என்றார். இந்த மஸ்ஜிதுக்கு வருகிறோம், ஒரு 5 திருகம் கொடுக்கிறோம் என்றால், 5 பவுண்ட்ஸ் கொடுக்கிறோம் என்று சொன்னால் சதக்கத்தும் ஜாரியா, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கொடுக்கிறோம். இது நம்முடன் வரும். பாக்கெட்டில் 100 பவுண்ட்ஸ் இருந்து 5 பவுண்டு மாத்திரம் கொடுத்து விட்டு பாக்கி 95 பவுண்டை உள்ளே கொண்டு வந்து உள்ளே இருப்பவர் மரணித்து விட்டால், பாக்கெட்டில் இருக்கிற 95 பவுண்டு எந்த விதமான பயனும் அளிக்காது. இறந்த பிறகு தஃபன் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி விடுவார்கள், பாக்கெட்டில் இருந்த பணமும் கலண்டு போய்விடும் உங்களிடத்திலிருந்து. ஆனால் உள்ளே வருகிற போது 5 பவுண்டு கொடுத்திருந்தீர்கள் அல்லவா, அதுதான் உங்களோடு நிற்கும். இதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகிறது இஸ்லாம். எனவே அருமையான சகோதரர்களே, குடும்பங்களிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கும், சமூகத்தில் ஒற்றுமையை உருவாக்குவதற்கும், ஒற்றுமையாக வாழ்வதற்கும், பொருளாதார ரீதியாகவும் நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது மரணத்திற்கு பிறகும் நம்மோடு வரக்கூடிய தரஜாவாக, சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து நாம் வாழ வேண்டும்.
என்று நான் அன்போடு உங்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டவனாக நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுதே மணி 8:30 போகிறது. இன்ஷால்லா இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை தேவை, இணக்க உணர்வு தேவை என்று பேசப்படுகிற போது மற்ற சமுதாயத்தவர்களோடு எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதனை விட நமக்குள்ளேயே எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நமக்கிடையே எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே எப்படி ஒற்றுமையாகவும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி நாம் நடப்பது மிக மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு நல்ல உணர்வை பெற்றவர்களாக, அந்த உணர்வு உள்ளத்தில் ஆழ பதிந்தவர்களாக, நடிப்பதற்கல்ல. உங்களுடைய புறத்தோற்றத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் பார்க்கவில்லை, உங்களுடைய புறத்தோற்றத்தை பார்க்கவில்லை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வக்களை பார்க்கவில்லை. மாறாக உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்றார்கள் அன்னரம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கல்வை விசாலமாக்கி மார்க்க விழுமியங்களை, ஒழுக்கத்தை மனதிலே ஆழ பதிய வைத்து வாழுகிற வாழ்வும், அந்த உள்ளத்தில் என்ன எண்ணுகிறோம் என்பதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற அச்சப்பாடும், அந்த தக்வாவும், அதன்படி நடக்கக்கூடிய செயல்பாடுகளும் தான் அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அத்தகைய நல்ல வாழ்வியலை பெற்ற முழுமையான உண்மையான முஸ்லிம்களாக நாம் எல்லோரும் வாழ்வோம். வாழ்ந்து இவ்வுலகிலும் மறுமுலகிலும் நற்பேற்றை அடையக்கூடிய பாக்கியத்தை, உயர்ந்த தரஞ்சாவை வறுமையிலே அல்லாஹுடைய சந்திதானத்தில் அவனுடைய கேள்விகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வழக்கரத்திலே பட்டோலைகள் வழங்கப்படுகிற நல்லடியார்கள் கூட்டத்தில், சுவனத்திற்கு முந்திக் கொண்டு செல்லக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் வல்லல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்ற துவாவோடு, இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும், நாம் வாழுகிற நாட்டிற்கும், நாம் பிறந்த நாட்டிற்கும், நாம் வாழுகிற குடும்பங்களுக்கு மத்தியிலே நம்மால் என்ற அளவு வளமான நல்ல வாழ்வை உருவாக்குவதற்கும், ஒற்றுமையையும் இணக்கத்தையும் உருவாக்குவதற்கும் உரிய நல்ல செயல்பாடுகளிலே என்றென்றும் நாம் ஈடுபடுவோம். அதற்குரிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.